ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் ஏ டு சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முஹரம் ஸ்பெஷல் ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம்னா நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ட்ரைனட்ஸ் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணுறேன். 1/4 கப் அளவு ரவை ஆட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளம் ஒயிட் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவு கோதுமை மாவை உள்ளே சேர்த்துடுறேன். 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதோட மணம் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. ரவை வந்து கட்டி போட்டுரும். ஸோ நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு நல்லா சூடான பால் ஆட் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு நெய்யை நல்லா கிரீஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த மாவோட வெளிப்புறத்தில் மட்டும் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஒர்க் போட்டில் வைக்க போகிறேன். இதை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு திக்னஸ் இருக்குன்னு. 1 கப் மாவுக்கு எனக்கு 3 ரொட்டி வந்துச்சு. கொஞ்சமாக கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். நீல நீளமாக கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ திருப்பி விடும்போது உதிர்ந்துடக்கூடாது. தவாவை ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ரோட்டியை உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான முஹரம் ஸ்பெஷல் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.